அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஏழாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐ செக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் ஏழு பின்வரும் எண்களின் வர்க்க மூலங்களின் தோராய மதிப்பை அருகில் உள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும் மூன்று கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய வர்க்க மூலம் நம்ம கண்டுபிடிக்கணும் கணக்கில் கொடுக்கப்பட்ட மூன்று எண்களுமே வர்க்க எண்கள் அல்ல ஆனால் இது பக்கத்தில் இருக்கிற வர்க்கமூலத்தை மூலத்தை நம்ம தோராயமாக கண்டுபிடிக்கணும் முதல் கணக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நானூற்றி நாற்பது அப்படின்னா நானூற்றி நாற்பதின் வர்க்கம் மூலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் நீள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிச்சிடலாம் வளமிருந்த இடமாக இரண்டு இலக்கங்களுக்கு ஒரு கோடு போட்டுக்கங்க இதை வந்து சிங்கிளாக விட்டுடலாம் இந்த எண்ணத்தை எடுத்துக்கணும் நான்கில் உள்ள வர்க்க எண்ணை கண்டுபிடிக்கணும் ரெண்டு பெருக்கல் ரெண்டு 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 நாலு கிடைக்கும் நாலு நாலு போயிட்டால் ஜீரோ மீதி இரண்டு எண்களை இறக்கி எழுதணும் நாற்பது ஈவை இரண்டால் பெருக்கிக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு பாருங்கள் மேலே எந்த எண் போடலாம் ஒன்று போட்டால் நாற்பத்தி ஒன்று கிடைக்கும் ஒன்று இங்கேயும் ஒன்று ஒரு நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று நமக்கு எவ்வளோ பத்தலை ஒன்று தான் பத்தலை ஸ்கொயர் ரூட் ஆஃப் நானூற்றி நாற்பதின் தோராயமான வர்க்கம் மூலம் இருபத்தி ஒன்று அடுத்த கணக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எட்நூறு இதுக்கும் நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்கணும் மிகச்சரியாக வராது தோராயமாக தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எட்நூறு நீள் வகுத்தல் முறை தான் எட்டுக்கு வர்க்கை எண்ணை கண்டுபிடிக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு மூணு மூணு ஒம்பது ஆகி போயிடும் அதனால் ரெண்டு ரெண்டு நாலு எட்டில் நாலு போயிடுச்சுன்னா நாலு அடுத்து இரண்டு எண்கள் தான் இறக்கி எழுதணும் நானூறு ஆயிடுச்சு ஈவை இரண்டாவில் பெருக்கணும் நாலு என்ன எண் போடலாம் எட்டு போட்டு பார்க்கலாம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு மிச்சம் ஆறு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு பாருங்கள் கழிச்சா எவ்வளோ கிடைக்கிது நானூறில் முந்நூற்றி எண்பத்தி நாலு போயிடுச்சுன்னா பதினாறு நமக்கு பதினாறு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது இதுலேருந்து ஒரு பதினாறு கழிச்சிட்டோம்னா எக்ஸாக்டாக இருபத்தி எட்டு கிடைக்கும் ஸோ தோராயமாக தான் கேட்டிருக்காங்க இதனுடைய தோராய மதிப்பு இருபத்தி எட்டு எட்நூறின் வர்க்கம் மூலம் தோராய மதிப்பு இருபத்தி எட்டு அடுத்தது மூன்றாவது கணக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபதுக்கு நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலம் கண்டுபிடிச்சிடலாம் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் இலக்கங்களின் எண்ணிக்கை இரட்டைப்படையில் இருக்குது அதனால் ரெண்டு ரெண்டை நம்ம போட்டு போட்டுக்கலாம் இப்போ பத்து அப்படிங்கிற எண்ணுக்கு வர்க்கை எண்ணை கண்டுபிடிக்கணும் மூணு மூணு ஒன்பது அப்போ பத்தில் ஒன்பது அப்படிங்கிற வர்க்கை எண் இருக்குது பத்தில் ஒன்பது போயிடுச்சுன்னா ஒன்று மீதி இரண்டு எண்களை இறக்கி எழுதணும் நூற்றி இருபது ஆயிடுச்சு ஈவை இரண்டாவில் பெருக்கணும் ஆறு இப்போ எந்த எண் போடலாம் இரண்டு போடலாம் ஏன்னா இரண்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாறு பன்னெண்டு இப்போ பாருங்கள் நமக்கு நாலு தான் பத்தலை ஸோ முப்பத்தி ரெண்டு தோராய மதிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி இருபதின் வர்க்க மூலத்தின் தோராய மதிப்பு முப்பத்தி ரெண்டு பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் எட்டாவது கணக்குக்கான விளக்கத்தினையே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கிங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ